ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கொள்ளை இந்த மாதிரி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும். நவதானியங்கள் எல்லாமே வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஆப்பத்துக்கு வந்து ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 5 விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல, அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட அவிச்சு வச்சுருந்த கடலையும் சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா ஆஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். கொடைக்கானல்லேருந்து வாங்கின கேரட் நிறைய மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு கேரட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து ஹாட் சாக்லேட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, ஸோ அவளுக்காக ஹாட் சாக்லேட் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கும் லைட்டாக வயிறு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி பூஸ்ட் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட்டும் குடிச்சிட்டு பையனுக்கு கேட்கும்போது அவன் டிராகன் ஃப்ரூட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தான். லைட்டாக கோல்டு இருந்ததுனால அவனுக்கு வந்து வாங்கி கொடுக்கல. இப்போ வந்து வாங்கியாச்சு. அவன் வந்து கட் பண்ணும் போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு உட்காந்துருந்தான். அது ரெட் கலராக க்ரீன் கலராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரீன் கலர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. சரினு சொல்லி கட் பண்ணி பார்த்தா உள்ளே ஒயிட் கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். சரி அப்போ வந்து ஓகேமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாப்பாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹாட் சாக்லேட் பாப்பா குடிக்க உட்காந்துட்டா. இது பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் இப்போ தான் ரீசெண்டாக கொடைக்கானல்லேருந்து வாங்கினோம். பாப்பாவுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் வாங்கினேன். அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரா பூரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடணுமோல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீ போட்ட பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி என்னோட கிச்சனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா சின்ன பசங்களெல்லாம் வச்சுருக்கிறதுனால வந்து ஃபுட் எல்லாமே கொட்டி எல்லாமே அப்படி போட்டிருப்பாங்க, ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஓவராலாக நம்ம கிச்சனோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:00 ஆகிடுச்சு. சரி நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ரூம் வந்தாச்சு. நான் சாமி கும்பிடும்போது என்னோடய பாப்பாவும் டெய்லி என் கூட வந்து கும்பிடுவா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிடே தான் நடக்குது, ஆனாலும் வந்து ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க கூட 1 ஹவர் டைம் பண்ணி அதெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் இருக்காது, ஸோ ஈவினிங் தான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட்னா பெருசாக ஒன்றும் இல்லை, டெய்லி வந்து 100 கலோரிஸ் பர்ன் பண்ண மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.